ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூடவே தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியிருக்கும். இப்போ வதங்கினா இந்த வெங்காயம் தக்காளி கூடவே இந்த அரைச்சன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேவர்க்காக மட்டும் 2-3 புதினா இலை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷமும் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷமும் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு நம்மளுடைய நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய காரசாரமான நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.